ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஜர் இன்ஃபர்மேஷன். இந்த வருஷம் ப்ளஸ் டூ முடித்த ஸ்டூடெண்ட்ஸு ரொம்ப பாவங்க. எப்போ காலேஜ் போகிறோம், என்ன கோர்ஸ் படிக்க போகிறோம், எது படித்தா நமக்கு இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸில் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கொரோனா வைரஸ் வந்ததுக்கப்புறம் எந்தெந்த கோர்சஸ்க்கெலாம் ஸ்கோப் அதிகமாக இருக்குது, எது படித்தா உடனே வேலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஆறு இன்ஜினியரிங் ரிலேட்டட் கோர்சஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, எனக்கு பயாலஜி ரொம்ப பிடிக்கும், நான் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு எம்பிபிஎஸ் படிக்க துளி கூட விருப்பம் இல்லை அப்படின்னு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் வந்து ரொம்ப ஆப்டான கோர்ஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த கோர்ஸில் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இந்த கோர்ஸுக்கு மொதல் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் தான் நல்லா ஸ்கோப் இருந்துச்சு, ஆனால் இந்த கொரோனா வைரஸ் வந்ததுக்கப்புறம் நிறைய மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் தயாரிக்கிறதுக்கு, அனலைஸ் பண்ணுறது, டிசைன் பண்ணுறதுக்கு வந்து நிறைய பயோமெடிக்கல் இன்ஜினியர்ஸ் வந்து தேவைப்படுறாங்க. ஸோ ஃப்யூச்சரில் இதுக்கான ஸ்கோப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நான் இந்த கோர்ஸை நீங்கள் தாராளமாக எடுத்து படிக்கலாம். செகண்ட் கோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ். இதுவும் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் மாதிரி தான், ஆனால் இதில் கொஞ்சம் எலக்ட்ரானிக்ஸ் கொஞ்சம் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பயோலையும் நல்லா தெளிவாக இருக்கணும், அதே சமயம் எலக்ட்ரானிக்ஸும் உங்களுக்கு நிறைய சப்ஜெக்ட்ஸ் வரும், ரெண்டே ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது படித்தாலும் உங்களுக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். இதுவும் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸை டிசைன் பண்ணுறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸ் இதுக்கான மெஷின்ஸ்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மெஷின்ஸை டிசைன் பண்ணுறது, அதை ஆப்ரேட் பண்ணுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் படித்தா நமக்கு இருக்குது. ஸோ இது ஆல்மோஸ்ட் ரெண்டு கோர்ஸுமே சேம் தான், அதனால தான் நான் அடுத்தடுத்து சொல்லியிருக்கேன். தேர்ட் கோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் டெக்னாலஜி. ஃபுட் டெக்னாலஜிக்கு எப்பயுமே ஜாப் இருக்குது அப்படின்றத இந்த கொரோனா வைரஸ் லாக்டவுன் வந்த பிறகாவது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா உலகமே லாக்டவுனில் இருக்கிற சுச்சுவேஷனில் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ், ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்ஸ் மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன்னா அது எசன்சியல் நீட், பேசிக் நீட் அப்படின்றனால அது எப்பயுமே ஓப்பனில் இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஃபுட் டெக்னாலஜி படித்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸில் எக்கச்சக்கமான வேலைகள் வந்து இருக்குது. குவாலிட்டி செக்கிங், அப்புறம் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஃப்ரெஷராக போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பர்வைசிங் ஜாப்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. இதே டூ த்ரீ இயர்ஸ் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆர்என்டியில் கூட ஜாப்ஸ் கிடைக்கிறதுக்காண்டி நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆனால் பேசிக் ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் சேலரி கம்மியாக தான் கிடைக்கும், ஆனால் போக போக எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபுட் டெக்னாலஜி வந்து ரொம்ப சூப்பரான கோர்ஸ், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா தாராளமாக எடுத்து படிக்கலாம். ஃபோர்த் கோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி. இந்த பயோடெக்னாலஜி வந்து நார்மலாக ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து படிச்சுட்டு தான் வராங்க, ரீசெண்டாக இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அந்த கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸோட காம்பினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பயாலஜி அண்ட் டெக்னாலஜி. ஸோ இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு உங்களுக்கு பயாலஜியும் நல்லா தெரிஞ்சிருக்கணும், அதே சமயத்தில் டெக்னிக்கல் சைட்லேயும் உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் இந்த கோர்ஸ் எடுத்து படிக்க முடியும். அதே இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. நீங்கள் லேபில் போய் ஒர்க் பண்ணலாம், ஸோ ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரீஸ், ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸில் கூட ஒர்க் பண்ணலாம். ஸோ இது படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது. அடுத்த கோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங். ஸோ அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் தான் எடுத்து படிக்கிறாங்க. ஸோ அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங்கை அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல, ஆனால் பார்த்தீங்கன்னா இனி வரப்போகிற சுச்சுவேஷனில் அக்ரிகல்ச்சர் எல்லாமே டெக்னாலஜி பேஸில் தான் இருக்க போகுது. ஸோ அப்படி இருக்கனால அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியர்ஸோட தேவை ரொம்ப அதிகரிக்கும். ஸோ இந்த கோர்ஸுக்கான ஸ்கோப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் கோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மசிட்டிக்கல் இன்ஜினியரிங். இந்த ஃபார்மசிட்டிக்கல் இன்ஜினியரிங் வந்து ஆல்மோஸ்ட் ஃபார்மசி மாதிரி தான், ஆனால் ஃபார்மசி அளவு அவ்வளோ டெப்த்தாக போய் நம்ம சயின்ஸ் எதுவுமே படிக்காமல் ஓரளவு அவங்களுக்கு ஒரு த்ரீ சப்ஜெக்ட்ஸ் அதை பேஸ் பண்ணிருச்சுன்னா நம்மளுக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், அப்புறம் வந்து மேக்ஸிமம் டெக்னாலஜி பேஸ்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டெக்னாலஜி பேஸ்டாக ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா தாராளமாக இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். ஸோ இனி வரப்போகிற சுச்சுவேஷனில் இந்த கோர்ஸ்க்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன சிக்ஸ் கோர்சஸ் எல்லாமே பயோ ரிலேட்டட் கோர்சஸ் தான். நீங்கள் கேட்கலாம், நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன், எனக்கு எந்த கோர்ஸுமே இல்லையான்னு கேட்டால் இனி வரப்போகிற நாட்களில் நான் அதை பற்றியும் நான் வீடியோ வந்து போடுறேன். இப்போ உங்கள் மனசில் உதிக்கிற கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இந்தந்த கோர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டீங்க, இதெல்லாம் நாங்கள் போய் எங்கே தேடி பிடிக்கிறது, யார் எங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பா? நீங்கள் வந்து ஈஸியாக சொல்லிட்டீங்க, மேக்ஸிமம் இன்ஜினியரிங் காலேஜஸில் எல்லாமே மெக்கானிக்கல், சிவில், இசிஇ, ட்ரிபிள்இன்னு சொல்லிட்டு ரிப்பீட்டட் கோர்சஸ் தானே இருக்குது, நாங்கள் எப்படி போய் கண்டுபிடிக்கிறது நீங்கள் கேட்கலாம். அதுக்கு தான் இருக்கவே இருக்காங்க சக்சஸ் எஜுகேஷனல் ட்ரஸ்ட். அவங்க வந்து ஏகப்பட்ட எஜுகேஷன் ஹெல்ப் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஃப்ரீ எஜுகேஷன் கைடன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் பியூர் மெரிட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க, உங்களால் ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னா ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணி வாங்கி தராங்க, அவங்களே கூட ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் லோன் அப்ளை பண்ணி வாங்கி தரது, ஒரு சில காலேஜஸில் நீங்கள் அவங்க மூலமாக போய் சேர்ந்தீங்க அப்படின்னா ஃபீஸ் கன்செஷன் கூட கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட எஜுகேஷன் ஹெல்ப் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு அவங்களோட ஹெல்ப் தேவைப்பட்ட, உங்களுக்கு ஏதாவது ஐடியா கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸை எங்களோட டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் அவங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.